எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் இன் ஸ்டிச். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம பட்டியாலா பேண்ட்டோட கட்டிங் ஈஸியாக வந்து சிம்பிளாக எப்படி கட் பண்ணலான்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கட்டிங்கோட வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேண்ட்டோட பெல்ட்டு வந்து தச்சுக்கலாம். நான் வந்து 24 இன்ச்சஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெல்ட்டை. இப்போ இதை அட்டாச் பண்ணலாம். ஒன் சைட் தச்சு இது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ராடாக தச்சுக்க போகிறோங்க நம்ம. எதுக்குன்னா நம்ம வந்து இங்கே மடித்து வச்சுட்டு நம்ம இங்கே வந்து இப்படி தைக்க போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் ப்ராடாக தச்சுக்கலாம். இதை வந்து மடித்து வச்சுட்டு இங்கே ஒரு தையல் போட போகிறோம். அதே மாதிரி இதையும் மடித்து வச்சு இந்த லாஸ்ட்டில் ஒரு தையல் போட போகிறோம். இப்போது இது ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு தையல் போட போகிறோம். இப்போ இது முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட்டு தச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து இந்த கார்னர் இருக்கிற மாதிரி இது அட்டாச் பண்ணி இது ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்குங்க, இதுவும் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு இதுவும் ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி இது வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த லெக்கும் தச்சு முடிச்சிடலாங்க. இப்போ பேண்ட்டோட அந்த பீசஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த லெக்கும் அந்த லெக்கும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், 10.5 நம்ம விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அங்கிருந்து. அதே மாதிரி அந்த சைடையும் நம்ம கனெக்ட் பண்ணி தைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி தைக்க போகிறோம். இந்த சைடும் தைக்கணும், இன்னொரு சைடும் தைக்கணும், ரெண்டுமே தைச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ லெக்கோட பாட்டம் வந்து நம்ம தைக்க போகிறோம். அது வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக இது ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம தைக்க போகிறோம். ஸ்டிச் போடலாங்க. இங்கே
லைட்டா நான் வந்து கர்வ் கர்வா ஸ்டிட்ச் பண்ண போறேன் ஸ்டிட்ச் பண்ணிட்டங்க இதே மாதிரி அதுவும் தச்சி முடிச்சிடலாம் பட்டியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதே மாதிரி பேண்டோட பேக் சைடு ரெண்டுமே ரைட் ரைட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி வெச்சிடலாம் இது சேமா இருக்கணும் சேமா இருக்கிற மாதிரி ஒரு பின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபில்ட் வைக்கணும் பேக் சைடுக்கு அது எப்படினா இந்த பாருங்க இது வந்து இப்படி உள் சைடா வெச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இன்னொரு பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த பின் எடுத்து இப்போ அதுல வந்து நம்ம பின் பண்ண போறோம் இது ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ பின் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பின் பண்ணிருக்கோம் பாருங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேண்டோட பேக் சைடுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் பின் பண்ணி வச்சிருக்கோம் இந்த லாஸ்ட்ல இருந்து ஒரு தையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்படினா நம்ம நம்ம சைடுல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபில்ட் வைக்கிறோம் இப்போ இப்படி வைக்கிறது இல்ல இந்த மாதிரி வைக்கிறோம் ஆப்போசிட் இந்த மாதிரி இது ஒண்ணு மெஷர்மென்ட் இல்லங்க இது ஒரு 1 இன்ச் 1 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட் வெச்சிட்டே போறோம் இதுக்கு பாதி தச்சதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம வந்து இன்னொரு ஃபில்டர் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம் பாதியில வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்து ஃபில்டர் எடுத்துக்கணும் இப்போ வந்து இன்னர் சைடு வந்துட்டோம் இன்னர் சைடு வந்து நம்ம வந்து இது வந்து நம்மள பார்க்கற மாதிரி ஃபில்டர் வெச்சிருக்கோம் இது இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி இதுக்கு வந்து இது இது ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வைக்க போறோம் இப்போ ஃபுல்லா வெச்சிரலாம் மாரி தக்கிரோன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி பார்க்கலாங்க நான் வந்து ஃபில்டர் வந்து இந்த மாதிரி ஒன்னு வந்து இந்த மாதிரி வைக்க சொல்லிருக்கேன் இன்னொன்னு வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இந்த மாதிரி வைக்க சொல்லிருக்கேன் அதுக்கு எதுக்குன்னா இப்போ நம்ம Dress வந்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு கால் வந்து ரொம்ப சுருக்கமா இருக்கும் இன்னொரு காலம் வந்து அந்த ஃபில்டரோட இது வந்து இன்கிரீஸா காமிக்கும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி வைக்கிறதுனால ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி வைக்கணும் இப்போ அந்த பேண்டோட பாட்டம் நம்ம அந்த ஸ்டிட்ச் பண்ணி வெச்சிருக்கோம் பாருங்க அந்த கீழ பாட்டம்ல இருந்து இங்க இருந்து
அந்த கால் எட்ஜ் வரைக்கும் நம்ம ஒரே தையல் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் மிடில் வந்து இந்த ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி மிடில் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டுமே சேமா வந்துச்சு. இந்த மாதிரி புடிச்சிட்டு நம்ம தச்சிடலாம். பாருங்க முடிச்சிட்டோம். நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.